நம்மோட இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கார். வேறு யாருமே இல்லை, பார்த்திபன் சார் தான். அவர் நடிக்காத படம் இல்லை தமிழில், பண்ணாத ரோல் இல்லை. ஆனால் இப்போ வந்து மணிரத்னம் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போகிறாரு. ஹவ் இஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? நீங்கள் வந்து நிறையா விஷயம் சொன்னீங்க மேடையில், இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? நான் வந்து ஏற்கனவே மணி சாரோட ஒரு பெண்ணுன்னு ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நானும் ஹாசினி மேம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அதை டைரக்ட் பண்ணது மணி சார். அப்புறம் மணி சார் டைரக்ஷனில் நடிக்கணுங்கிறது பெரிய ஆர்வம் ஆசை. நமக்கு தகுதி இல்லையோ அப்படிலாம் நினைப்பேன். நம்மளை கூப்பிடாதப்போ தகுதி இல்லையோ அவர் படத்தில் நடிக்கிறதுக்குன்னு, அதுக்கு வேறு விதமான ஆக்டர்ஸ் தான் வேணும் அப்படிலாம். இது பொன்னியின் செல்வன்லன்னும்போது அது ஒரு மிகப்பெரிய காவியம். இந்த காவியத்துக்குள்ளே நமக்கு வாய்ப்பு கிடச்சி நான் வேணான்னு மறுத்து, அதுதான் இருக்கிறதுலேயே பயங்கர என்ன சொல்கிறது திமுரு. முடியலை, உண்மையிலேயும் பண்ண முடியல. அந்த டைமில் வேறு ஏதோ டேட்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதை மீறியும் எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் இந்த காவியத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சார், இந்த சின்ன பழுவேட்டரையர் ரோல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ரோல். ஒரு நீங்கள் மெடலில் சொன்னீங்க சின்ன ரோல்னானா கூட அது ஒரு காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நீங்கள் உங்கள் பிரதருக்கு ரொம்ப லாயலாக இருப்பீங்க, அதே நேரத்தில் அவர் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்கும். அந்த டெஸ்பிரேஷனையும் அந்த சஸ்பிஷனையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? நீங்கள் உலகத்தில் யார் வேணாலும் சிறப்பாக நடிச்சிடலாம், ஆனால் என்னை விட சிறப்பாக நடிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் ஐஸ்வர்யாய் மாதிரி ஒரு அழகியை வச்சுக்கிட்டு அந்த அழகியை வந்து நான் பார்க்குறது வெறுப்பாக பார்க்கணும் இருக்கிறதுலே எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஸோ அவ்வளவு சிறப்பான ஒரு ரோல் நான் இதில் பண்ணியிருக்கேன். நான் சின்னத்தில் கேட்பேன், சார் நான் எல்லா ஷாட்லேயும் இப்படி வெறுப்பாக தான் பார்க்கணுமா அவங்கள அப்படிலாம் கேட்பேன். அதனால் என்ன சொல்கிறது, அப்புறம் இந்த கல்கியோட பெரிய ஸ்பெஷாலிட்டி எல்லா பாத்திரத்துலேயும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஒரே ஒரு சீன் வந்துட்டு போகிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். சார், இப்போ நீங்கள் நிறையா ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க சார், எக்ஸ்ட்ராவாக இந்த ரோலில் என்ன எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்தது ப்ரிப்பரேஷனில்? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. அங்கே போனால் மணி சார் பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்சு கூலாக போனது ஷூட்டிங்கு நான் மட்டும்தான். அண்ட் யூ ஹேட் ஸ்போக்கன் அபவுட் செவரல் ஸ்கில்ஸ், டிட் யூ ஹேவ் டு டூ ஹார்ஸ் ரைடிங், டிட் யூ ஹேவ் டு ஒர்க் மோர் உங்களோட ஜுவல்லரியில், அதெல்லாம் இருந்ததா? இல்லை, நிறைய நகைகள் இருந்தது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஹார்ஸ் வந்து என்னோட பழகிறதுக்கு ஹார்ஸ் கஷ்டப்பட்டிருக்கோம், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அண்ட் ஃபைனலி சார், இப்போ நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன்லேயும் நடிச்சிருந்தீங்க, ராஜராஜ சோழன் 3 நடிச்சிருந்தீங்க, அதில் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி சார்? ஆப்வியஸ்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த மூவி டிஃப்ரெண்ட் தான், பட் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும்? முதல்ல இந்த கம்பேரிசனே ரொம்ப தப்பு. பாகுபலி மாதிரி இருக்குமா, பொன்னியின் செல்வன், இந்த மாதிரியான கம்பேரிசன் இருக்குல்ல. ஆயிரத்தில் ஒருவன்றது வேற, அப்புறம் செல்வராகன்றது டோட்டலி வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் டேரக்டர், இவர் வேற ஒரு விதமான டேரக்டர். ரெண்டு பேர்கிட்டையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால நான் பாக்யவான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். So we had with us right now the inimitable Parthiban himself, an actor who has carried out several roles in Tamil cinema, and he's also a director himself, and he has time and again said that it's an honor to act under Mani Ratnam's direction, and he plays quite a crucial role in the film. Like he said, no character in Ponniyin Selvan is really small, everybody helps move the plot forward, and for now let's hope to meet other directors and actors.